அம்மாணவரில் நாம் பார்த்து கொண்டிருப்பது தரம் பத்துக்குரிய இரண்டாம் மொழி சிங்கள அஹ் பாட இருக்கின்றோம் அந்த வகையில் உங்கள் பத்தாம் தரம் பத்து பாட புத்தகத்திலே உள்ள ஒன்பதாவது பாடம் நினைக்கிறேன் வெசிதினையாக் மலை நாளை பற்றி இப்பொழுது நாம் ஆஹ் அவதானத்தை செலுத்தலாம் உங்கள் பாட புத்தகத்திலே அறுபத்தைந்தாவது பக்கம் நினைக்கிறேன் அறுபத்தைந்தா வெசி ஒன்பதாவது பாடம் இல்ல பத்தாவது பாடம் பெசிதினியா அப்படின்னு அந்த பாடத்தில் உள்ள விடயங்களை படிச்சுட்டு அதில் உள்ள ஒத்த கருத்து எதிர்கருத்துக்களை தருகன் அதையும் தெளிவு எழுதி கொள்ளுங்க தரம் பதினொன்றுல இருக்கிறவங்க நீங்க விரும்பினா லீவ் ஆகலாம் விருப்பம்னா தொடர்ந்து இருக்கலாம் ஏன்னா பதினொன்று கொள்ள எப்படியும் தரம் பத்து தரம் பதினொன்று பேஸ் பண்ணி தான் பேப்பர் தான் அரிப்பாங்க கல்வி பொது தராதர சாதாரண தர பேப்பர் என்ன சிங்கல் ரைட் வெசிதினையாக் அது இந்த பாடம் வந்து முக்கியமான பாடம் என்னன்னா ஒரு மையப்படுத்தி உள்ள பாடம் கற்று ஒன்றுட தலைப்பு வெசிதினையாக் இது காலங்காலமாக ஒரே பாடசாலை இந்த மூன்றாம் தவணை பரீட்சைக்கு இரண்டாம் தவணை பரீட்சைக்கெல்லாம் இந்த வெசி வந்து கொண்டே இருக்கு எல்லா மாகாணங்கள்ல கல்வி காரியாலயங்கள்ல அந்த பேப்பர்ல இதெல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கு ஒரு தடவை கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைக்கு கூட இந்த மலை நாளை பற்றி கற்று வந்திருக்கு ஆகவே கற்றை தொடர்பான ஒரு தலைப்பு ஆனா என்ன பிரச்சனை இந்த கட்டுரை வந்து எங்கேயாவது நூறு சொற்கள்ல நான் சொல்ற மாதிரி இந்த தலைப்புகள் எழுதி காட்டியிருக்கிறாங்களே தந்திருக்கிறாங்கள புக்ல எங்கேயும் மாட்டாங்க பேச்சு வழக்குல ஏதோ நாலஞ்சு பேருக்கு இடையில நடக்கிற ஒரு உரையாடல் சம்பவத்தை ஒரு விடயத்தை தழுவியதாக கலந்துரையாடுவாங்களே தவிர பேச்சு வழக்குல கலந்துரையாடுவாங்களே தவிர எழுத்து மொழியில இலக்கண ரீதியா நூறு சொற்கள் அமையுமாறு எங்கேயாவது ஏதாவது புத்தகத்துல அரசாங்கத்தில் எழுதி காட்டியிருக்கிறாங்களே எங்கேயும் காட்டில்லை அப்ப நம்ம என்ன செய்யணும் அதெல்லாம் பயன்படுத்தி நம்மட இலக்க இலக்கண ஞானம் அதையும் பயன்படுத்தி நம்ம அர்த்தமுள்ள ஒரு கட்டுரை உருவாக்கணும் அதுக்குதான் அந்த பாட புத்தகம் அப்படி விட்டு இருக்கு உங்களுக்கு நாங்க கைவிட நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அந்த கட்டுரைகளை எழுதலாம் ஆ சாரி அது கட்டுரை இருக்கு எங்கள்கிட்ட ரைட் அது எழுதலாம் பிரச்சனை இல்லை வெசி தினையாக்குன்னா மலைநாள்னு தலைவு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப

ரைட் நீங்க நீங்க திரும்ப இருந்து வாசிங்க தலைப்புலி தினையாக்கு தலைப்ப வாசிட்டு கொஞ்சம் நிறுத்துங்க அதுக்கு ஒரு வாக்கியமா நிறுத்தி நிறுத்தி போகலாம் மலை நாலொன்று எங்களுடைய விழா அடுத்த அடுத்த திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது அங்கு வரவேற்பு கீதத்தை பாடுபவர்கள் நாங்கள் தான் உருது வீமெட் செனசுராதா உதே பாசல் என் කියලා டீச்சர் අපට கீவா இந்த பாடலுக்காக பயிற்சி பெறுவதற்கு சனிக்கிழமை வருகின்ற சனிக்கிழமை பாடசாலைக்கு வருமாறு எங்கள் டீச்சர் சொன்னார் ஆசிரியை சொன்னார் விதுரத் மமத் பஸ் எகின் பெஹலா பா பாசல் என் வத்தட்ட எதுலு உனா வித்ரோ நானும் பாடசாலை வளாகத்துக்குள் உட்பிரவேசித்தோம் அண்ட நகமின் விஹிதுனா சட்டப்பட்டாஸ் என்று மின்வெட்டும் அந்த ஒளி வந்தது ஒளி தெரிந்தது ஒளி பரவி ஏ சமக ஏ சமக அம்பரவாமின் ද சு හமாගිය அத்துடன் மறமெல்லாம் முிவற்று பத்த காற்று அடிக்க அரம்பித்தது. වෙெස්සක් වහින්නයි හඳන්නේ. பசன் மலையும்ண்டு பெய போகின்றது. ඔව ව ஒන්න ගොරවනවා இක්මනට පන්තියට දலුවමුும் ஆமாம், அது இடி- இடி- இடி அவசரமாக, வகு ஓடுவோம் வித்துற, ஒன்ன ஹையென் менее வேச்ச வா benz你要வா. வித்துற, அது வலத்தமலை பெய்கிண்டுது. அன்ன, சாலியத் எனவா, சாலியனை Olá். அது சாலியோம் வருகின்றார் சாலியவோ நன்றாக நனைந்திருக்கின்றார் வரும்பொழுது மலையில் மாட்டிக்கொண்டேன் எங்கே எமது நண்பர்கள் வந்தில்லையே என்னிய இந்த மலையில் எப்படி வருவது சாலிய அரை ஏத்திம் குடையா இகலகென கவுதேனவா அதோ தூரத்தே குடையை பிடித்துக் கொண்டு யாரோ வருவது தெரிகின்றதே ஆஹ் ஏ என்ன சங்கீத டீச்சர் ஓ அது வருகின்ற அது வர்றது சங்கீத ஆசிரியர் பசன் டீச்சர் வந்தட்டமே தெமிலா பசன் டீச்சர் நன்றாக நனைந்திருக்கின்றார் பலன்ன கோலமாய் ஊடே குடே இகலகென எவில்லத் தெமுனானே பாருங்க பிள்ளைகளே குடையை பிடித்துக் கொண்டு வந்தும் கூட நன்றாக நனைந்து விட்டேனே